விளைச்சல் விவசாய நல்ல மாதிரி இருந்தது. தை மாசம் ஐம்பது மூட்டை அறுபது மூட்டை வண்டி கட்டினேன். இப்ப என்ன பண்றது? இப்பதான் பெய்ய வேண்டிய நேரத்தில் காயுது, காய வேண்டிய நேரத்தில் பெய்யுது. குட்டை நாத்தங்கள்லாம் ஆடு மாடு விட்டு மேய்ச்சிட்டு போடுறாங்க. எங்க வர்றது? ஒருவர் தெருவா தண்டரை போட்டு எல்லாரும் தகவல் சொல்லி எட்டு பத்து நாட்டாமங்கரை ஒன்னா கூட்டு உட்கார சென்ன ஏழை விட்டது. நான் மட்டும் ஏழை விட்டேன். அப்படியே ஏழை விட்டேன். நீ பெரிய அறி சிட்டி அறி தாங்கல குழந்தை கணக்கு மட்டும் ஏழை மாதிரி ஏழை விட்டேன். 10,50,000 ரூபா வந்தது. அப்படியே இந்த கையில் வாங்கினா தான் பார்த்தேன், அப்படியே போய் செலவாகி போச்சு. இது கணக்கு நோட்டில் இருக்குது. சரி, ஏழு இருக்கிற மீன் ஏழை மட்டும் எத்தனை வேண்டியதானா? அது மட்டும் நான் ரகசியம் என் வீட்டுடா விட்றேன். ஏழை மனைக்காரங்க விட்டு உட்கார வச்சு எல்லாம் எட்டு கொத்துக்காரங்க விட்டு உட்கார வச்சு ஆம்பளை பொம்பளை படித்த பசங்க எல்லாரும் தெரிஞ்செல்லாம் வர வச்சு முன்னாந்தோட ஏழை விட்டேன். அது அது பாதி 30,000 ரூபா போச்சுலாம் ஏழை. அப்படியே வாங்கினேன், இந்த கையில் வாங்கினா அதுதான் பார்த்தேன். அப்படியே பொது செலவாகி போச்சுறேன். இது கணக்கு எல்லாம் எல்லாம் கணக்கில் சர்ப மாதிரி இருந்தேன் கணக்கு. சரி, உங்க சின்ன பேச்சு ஒன்று வயசுக்கு வந்து 7 வருஷம் இப்போ மரியாதை தண்ணி சுற்றி ஏது பணம் அது அதுக்கு மட்டும் எவ்வளோ பொறுப்பாக செய்யறாங்க பாருங்க. சிரிக்க மாட்டாங்க. இவ்வளோ நாள் மையத்தின் சுற்றுறது, நீ தலைவர் பாதிக்கு வந்த பிறகு நாட்டாம பாதிக்கு வந்த பிறகு நீ மையத்தின் சுற்றி ஏது பண்ணலாம் கேட்குறேன். இல்லை, இவங்க சிரிக்கிறத பார்த்தவங்க எனக்கு சுற்றி எதாவது சிரிக்கிறாங்களா? என்ன ஏண்டா இவங்க வேலை வீட்டு போகிறாங்க, ஒழுங்காக அவங்க வேலையை பார்க்க வேண்டியதுலடா. களை வெட்ட இடத்துல, களை பறிக்கிற இடத்துல, நடவு நடுற இடத்துல, நெல் இருக்கிற இடத்துல, கழுத்து மட்டத்தில், கரும்பு வெட்ட இடத்துல, சருப்பு மரம் வெட்ட இடத்துல, வேலி கட்ட மாட்ட இடத்துல, அங்கங்கே கும்ப கும்பலாக கும்ப கும்பலாக உட்காந்து பேசிக்கிறாங்களா? நாட்டாமக்காரு இப்போ பேச்சு வந்து பெரிய பொண்ணாகி சடங்கு செய்து வச்சுக்கிறாரு அப்படின்னு கும்ப கும்பலாக பேசிக்கிறாங்க. இந்த தகவல் என் காதுக்கு வந்துச்சு. நான் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? அந்த பொது காசை அப்படியே செலவு செலவு பண்ண சொன்னேன். அது மிச்சம் வச்சுருந்தேன், 25 வருஷம் மிச்சம் வச்சுருந்தேன்டா. அதை கொண்டு போய் தான் சட்டத்துக்கு கொடுத்தேன், மேலக்காரருக்கு கொடுத்தேன், சமையல்காரருக்கு கொடுத்தேன், அரிசி பருப்புலாம் வாங்கினேன் எல்லாம். டேய், ஒரு இலை சாப்பாடு எப்படி பார்த்தாலும் 4,000 ரூபாய் தாங்கட்டா. எல்லாம் நம்ம ஜனதான சாப்பிட்டு போனாங்க. நானும் சுத்திக்கிற மஞ்சள் தேன். சரி, மஞ்சள் தேனில் மொழி எழுதிருப்பாங்கல்ல, நம்ம அந்த பணத்தை எடுத்தாலும் பொது பணத்தில் வைக்கிறோம்ல. வாடாராஜா, என்ன ஒன்று இல்லை, எனக்கு மொழி வச்சுக்கலாம். நீ அந்த இப்போ நான் தீர்ப்பு வைக்கணும். இப்போ நாட்டம் வேற இது உங்களை சொல்லி கொடுத்தான்ல. பெரியவங்க யாராவது கணக்கு கேட்டாங்கன்னா வண்டி ஏற்றி மாதிரி 2 கோடி வாங்கி வீட்டு வாசல் இறக்கி விட்டு போகிறது. செருப்பு இல்லாத நெருஞ்சி முன்ன நடந்து போனா எப்படி போகணும்? அந்த மாதிரி இப்ப நாடகம் வச்சுட்டாங்கல்ல, எல்லாருமே பிரிவு கொடுத்துருப்பாங்க ஓரளவுக்கு, தப்பு இல்ல. ஆனா பிரிவு கொடுத்து எல்லாருமே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறாங்க. இங்க வந்து இந்த நோட்டு வச்சு கணக்கு பாக்குறது எப்படா நாடகம் முடியும் பொழுது விடியும். காமாட்சி விளக்கு, குத்து விளக்கு, இது கிருஷ்ணர் விளக்கு. எவ்வளவு வேணாலும் ஏத்திக்கலாம், எவ்வளவு வேணாலும் எரிக்கலாம், புகை அடிக்கலாம். எவ்வளவு அடக்க உடக்கமா உக்காந்து பாரு. மாமா வந்துக்கிறேன், கணக்கு தெரியும் உனக்கு. நான் டாபுல் வந்துக்கிறேன். ஆள பார்த்தா ஒரு மரியாதை. எப்படி உட்காருன்னு தெரியாது. தெரியாது.
மாமா வந்த பெரிய பதிவு பதிவு தெரியுமா, நீ நினைச்சிருந்த நாட்டே கவுத்துடலாம். அந்த மாதிரி சாதாரணமா சொல்லாதியா, இந்த தொழில் பெரிய தொழில் நீங்க நாட்டில் உன் தொழில் என்ன தொழில் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னா அடுப்புல போடுறது போடுறதா தூங்குது. இப்ப தூங்குதியா எந்த ஒரு கிராக்கி வரமாட்டாங்க மாமா, நீ சரியில்லை வர கஷ்டமர்களா நல்ல சந்தோஷத்தை கொடுக்குறேன். அப்புறம் என்ன வராங்க உன் கையில போயிட்டு என் கையில பணத்தை கொடுக்குறான். ஐயா என் கையில கூடுவாத போடுறான் போட்டுக்கிட்டு மேலாங்க ஒரு 2500 55 இருந்து 75 3000
அங்கங்க ஏழு வெரைட்டியா இருக்காங்க, அது எங்க போவோம் மூவாயிரம். மாமா நீங்க புரியாது பேசுறீங்க, சின்ன பசங்க வருவாங்க வந்து பாப்பாங்க, படுபடி 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 ஓடி போடுவாங்க, அரிய பசங்க வருவாங்க, வரும்போது சும்மா வராங்களா, ஒரு குவாட்டர் ரெண்டு பீர் சாப்பிட்டு வராங்க மாமா. தை மாசத்துல கிணத்துல தண்ணி எவ்வளவு இருக்கும்? தை மாசத்துல நல்ல வாயோட இருக்கும், அப்படியே எட்டி மூன்று பட்டுல மட்டுங்களா. சித்திரை வைகாசில தண்ணி எங்க இருக்கும்? ஏரியா கிணத்துல தண்ணி அஞ்சு தவறு ஆறு தவறு போடலாம், பயிடு பயிடு கொக்கும் தான் விடும், அது மறுபடியும் ஏறி வரத்துக்கு தாமதமாகும், அதான் வயசா இருந்ததும். அதனால சரி என்ன பண்ணலாம், வயசு பிரகாரம் வேணாம், எது கொடுத்தாலும் ஓகே, அரிசி கொடுத்தாலும் ஓகே, பருப்பு கொடுத்தாலும் ஓகே, அதே கொடுத்தாலும் ஓகே, அதே கொடுத்தாலும் ஓகே. நல்லவரா வல்லவரா பார்த்து பிடிச்சிருவாங்க. எது குடுத்தாலும் ஓகேனும்னா எவனே காணும். ஹிப்பர் பியூட்டி அழகு கண்ணாடி ஹை குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் போட்டு வந்த சூப்பர் சரிங்களா வரத்தா இருந்தா பணம் எடுத்துன்னு வரணும். தேங்காய் கடைக்கு வத்துன்னு வருவாங்க, நான் ஒரு அளவு இல்ல வரசமான சொல்ல கூடாது. அந்த பல்லல ரசம் அள்ளி குத்துறான், இது நல்ல பாட்டில போய் அந்த பல்ல கொஞ்சம் சரி பண்ண இதெல்லாம் ஒத்து போய் வேற என்னடா அம்மா காஞ்சி போயிட கிடக்குறீங்க, அங்க கூட ஓட்ட மாட்டீங்களா நீங்க? புள்ளியார் கோயிலுக்கு கூத்து வரக்கா இது பூஜை போட்டு அஞ்சு இடத்துக்கு வருவாங்க, பானங்கள் போதும் அதுக்கத்த அளவு கிடையாது, ஒர்த்து இல்ல அவ்வளோ. என்னது எத்தந்த போ அங்க போய் செய்யாது போற மூணு சவுகரியம் தான் இவ்வளவு பொருள் குடுத்துக்கிற
ஏறி வேலை செஞ்சோம்.
அந்த நோட்டு இல்லைங்க, இது ஏழு ஏழு நோட்டு, எண்ணு மாறு நோட்டு, என்ன மாறு நோட்டு, அந்த நோட்டு இது பார்க்க முடியாது, ஏழு வேறு வாங்கி அந்த நோட்டு இது. சரிங்க போயிட்டு வாங்க. ஹலோ யாருண்ணா? மலை போன வெய்யா, அப்புறம் பேசுறையா? பால் இருக்கிறாங்கய்யா, அப்புறம் பேசுற வெய்யா. அட மொத்த வெய்யா அப்புறமும் வாங்கயா போட்டோ நாலு போன ஜென்மத்துல என்ன என்னால முடியுமா? எதை வச்சு சொல்றீங்க? ஒரு பெண்ணை நினைப்பா அனைத்துதான் கட்டிடுவாங்க. அதே இடத்துல சுத்தி கிடக்கலாம். அதனால அந்த நாட்டை கைப்பற்றி விட்டுவாக்கா, அந்த நாட்டுக்கு நீதான் அப்புறம் என்ன அங்க ஒரு ஆட்சியில் அத்தரிக்கிறேன்.
ஒரு குடும்பம் என்ன பத்து குடும்பத்து கூட நாளைக்கு